இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, நிறைய நேயர்கள் இந்த கன்னி தெய்வங்களை பற்றி சொல்லுங்கள், அதுவும் ஒரு குறிப்பாக ஒரு மேடம் அன்பு சகோதரி வந்து ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அதேமாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறனால இதோட ஆக்சுவல் பவர் என்ன, இதோ எதுக்காக இந்த வழிபாடுகள் பண்ணும்பொழுது என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிது, இது வழிபடாமல் விடும்போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு இந்த கன்னி தெய்வம்னா என்னங்க? இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம், யாராவது வீட்டுக்கு கோடாங்கி வரலாம், இல்லைன்னா குடுகுடுக்கு பாண்டி வரலாம், வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குங்க, அந்த கன்னி தெய்வத்தை மறந்துடக்கூடாதுங்கன்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. இப்போ எத்தனை குடுகுடுக்கு பாண்டி வராங்க இதெல்லாம் தெரியாது. பட் இருந்தாலும் எங்கேயாவது சாமி கேட்க போகும்போதோ சில ஜோதிடர்களை போய் பார்க்கும்போதோ கன்னி தெய்வம் உண்டா அப்படின்னு சொல்லி உண்டு. இது யார் அப்படின்னா, வீட்டில் இருந்து அதுவும் குறிப்பாக அந்த கன்னி அந்த தெய்வம் மூத்த பெண்ணாக இருந்து அவங்க ஒரு வேளை அந்த கன்னித்தன்மை வந்து இருக்கும் காலத்திலேயே இறந்துடக்கூடியவர்கள் கன்னி தெய்வமாக வழிபடுறது வந்து நம்மளுடைய தமிழர்களோட பண்பாட்டில் ஒரு முக்கிய வழிபாடாக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் உண்டு. அப்போ சில பேர் இது வந்து பொய் அப்படி இப்படின்லாம் சில பேர் தகவல் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த வீட்டு சாமிங்கிறது, அந்த கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது மிக சிறந்த வழிபாடு. அப்போ அந்த கன்னி தெய்வம் என்ன பண்ணுங்க, இது ஆன்மா சம்பந்தமான ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கும் நான் சொல்கிறது புரியும். சரிங்களா? இந்த ஆன்மாங்கிறது என்ன அப்படின்னா வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம கூட இருந்து வாழ்ந்து போனவங்க, நம்மளை சுற்றியே தான் வருவாங்க. அவங்க என்ன வேறு எங்கேயா போக போகிறாங்களா? கிடையாது. அதனால் அந்த ஆன்மா ஆவின்னு சொன்னாலே சில பேருக்கு அப்படியே பயப்படுறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை வந்து நீங்கள் வந்து சாந்தி பண்ணி அனுப்பிச்சிடணும்னு பிளான் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த ஒரு சில தெய்வங்கள் வந்து தெய்வ ரூபமாக சில அமைப்புகள் வந்து நமக்கு கூட இருக்குங்கிறத உணர முடியும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்தை உணர்ந்த அன்பான நேயர்கள் வந்து கீழே பதிவிடலாம். சரிங்களா? அப்படிங்கும் பொழுது அதை கமெண்ட் பண்ணலாம். நம்ம சில பேர் மாதிரி கமெண்ட்லாம் ஆஃப்லாம் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ. எப்பயுமே நீங்கள் கேள்விகளும் கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நம்ம கமெண்ட் எடுக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை உணர்ந்தவர்களுக்கு இவங்களோட சக்தி தெரியும். சரிங்களா? அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கன்னி தெய்வத்தோட மெயின் ஒர்க் என்ன பண்ணுன்னா, அந்த குடும்பத்தை சேர்க்க பார்க்கும். குடும்பத்தை வந்து அந்த குடும்பத்தில் இப்போ ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா அந்த குடும்பத்தை பிரியறது அதுக்கு பிடிக்காது இந்த கன்னி தெய்வத்துக்கு. அந்த கன்னி தெய்வம் என்ன பண்ணும், குடும்பங்கள் எப்பயுமே கலகலன்னு இருக்கிறது. கலகலன்னா சிரிப்பு சத்தம், ஒரு சந்தோஷங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எதிர்பார்க்கும். அப்போ அந்த கன்னி தெய்வம் பண்ணும்போது என்னெல்லாம் நமக்கு கெட்டதுகள் நடக்காதுன்னா, இந்த ஏவல், பில்லி, சூன்யம், இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூன்யம் என்பது அப்படி ஸ்தம்பிக்க வைக்கிறதுங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறது. இந்த மாதிரிலாம் சில ஒரு கேவலமான சில பிறவிகள்லாம் இந்த மாதிரி சில ஒரு கெட்ட மாந்திரிகவாதிகிட்ட போய் கெட்ட விஷயங்கள் செய்யத்தான் செய்கிறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி அடுத்தவங்க மேலே ஒரு பொறாமப்படுறது, அவங்க கெட்டு போகணுன்னு நினைக்கிறது, ஒரு கேவலமான புத்தியோட சில விஷயங்கள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு வந்து கிட்டையே வரக்கூடாது. நீங்கள் வந்து அந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டுண்டே வந்தால் ரொம்ப ரொம்ப அது விசேஷ பலனை கொடுக்குதுங்கிறது தான் உண்மை. அது காத்து நின்றும். சரிங்களா? ஏன்னா ஸ்தூல வழிபாடுன்னு ஒன்று உண்டுங்க, சூட்சம வழிபாடுன்னு உண்டு. இது ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் இது உண்டு. ஸ்தூலம் என்பது ஒரு உருவத்தை சம்மந்தப்பட்டது, சூட்சமம் என்கிறது அது கண்ணுக்கு தெரியாது, பட் நம்ம கூடயே ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அது ஒரு கை பார்க்கும், போராடி பார்த்துரும். அப்போ அதுக்கு நம்ம ஆகர்ஷணங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, வழிபாடுகள் பண்ணணும். சரி, இந்த வழிபாடுகள் எப்பப்பங்க பண்ணணும்? இது வார வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணுறது விசேஷ பலனை கொடுக்கும். குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளும் அதே மாதிரி தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள் விசேஷ பலனை கொடுக்கும். அப்போ சில பேர் வந்து கேட்குறது உண்டு, சரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தவங்க இறந்தது வந்து இப்போ 30 வருஷம் ஆச்சுங்க, நான் எப்படிங்க கும்பிடணும் அப்படின்னு கேட்குறது உண்டு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதில் சூட்சமம் நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை 5 வயசில் இறந்து ஒரு 2 வருஷம்தான் ஆகுதுன்னா அந்த வயசில் அவங்க என்ன உடுத்துவாங்களோ, பாவாடை சட்டை போடுவாங்கன்னா பாவாடை சட்டை எடுத்து வைக்கிறது, அந்த பாவாடை சட்டை எடுத்து வைக்கிறது, சாம்பிராணி போடுறது, அதே மாதிரி வளையல்கள், அந்த குழந்தைக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம். ஒருவேளை அந்த குழந்தை இறந்து ஒரு 25 வருஷம் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 25, 5, 30, அந்த 30 வயசில் என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த 30 வயசில் புடவைகள் கட்டுறாங்கன்னா புடவை, ஜாக்கெட்டு, குங்குமம், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு பண்ணுறதும். அதே மாதிரி இந்த கன்னி வழிபாடுக்கு உள்ள பெட்டின்னு ஒன்று உண்டுங்க. சரிங்களா. அதெல்லாம் இன்னமும் இந்த நம்பி வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் வீட்டிலலாம் இன்றைக்கும் அது இருக்கும் சரிங்களா. அந்த கன்னிப்பெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கன்னிப்பெட்டியோட வழிபாடுகள் வீட்டில் செய்யும் பொழுது இதை நீங்கள் தனியாக பண்ணுறத விட உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னா அந்த 3 பேர் சேர்ந்து இந்த கன்னி தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி சந்தோஷமாக நீங்கள் வழிபடும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி இந்த பூஜைகள் செய்யும்போது இதுக்கு மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது, அன்பு தான் சரிங்களா. அப்போ நீங்கள் மனசார கும்பிடும் பொழுது சில பேருக்கு என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து அந்த கன்னி தெய்வம் வந்து உடம்புல இறங்கி பேச ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து என்ன சொல்லும், இதெல்லாம் நடக்குதுங்க இன்றைக்கும் உண்டு. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்னிசாமி வந்து அது யாராவது உடம்புல இறங்கி அங்கே வந்து பேசி இந்த மாதிரி நான் இருக்கேன், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேசுகிற உண்மைகளும் உண்டு தான். அது உண்மைதான். அப்போ அது கொஞ்ச நேரம் ஆனவுன்னா அவங்க நார்மலாகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ அந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது அந்த கன்னி தெய்வம் உங்கள் வீட்டில் இருந்து இறந்த அந்த குழந்தைக்கு நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நிறைய சுபிட்சங்கள், நிறைய நல்ல காரியங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த கன்னி தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது சரி, இப்போ இந்த கன்னி தெய்வ வழிபாடுகள் செய்யலைங்க, அதோட தன்மைகள் என்னங்க? சில பேர் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைங்க. ஏன்னா சில பேர் வெஸ்டர்னைஸ்டு வேர்ல்டுக்குள்ளே போகும்பொழுது நம்ம புரிஞ்சுக்கணுங்க, நம்மளோட பண்பாடை விட்டு போயிடக்கூடாதுங்க, நம்மளோட வேறுங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருங்க, ஆஸ்திரேலியாவில் இருங்க, எங்கே வேணால் இருங்க, எங்கே இருந்தாலும் சரி, கனடாவில் இருங்க, எந்த நாட்டில் வேணால் இருங்க, பட் நம்மளோட வேறு ரூட் எங்கே அப்படிங்கிறத நம்ம பிடிக்கணும். அந்த ரூட்டை பிடிச்சி அந்த வேர்லேருந்து போகணும் சரிங்களா. நம்ம பிழைக்கிறதுக்காக போகலாம், வசதியை தேடி போகலாம், பட் நம்மளுடைய பண்பாடை விட்டுறக்கூடாதுங்க. அப்போ இந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது செய்யாமல் விட்டுட்டால் என்ன ஆகுங்க, வீட்டில் வந்து அந்த கன்னி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. கன்னி விளையாட்டு அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்தை மறக்கும் பொழுது ஏதாவது ஒன்று காட்டும். ஒரு வேளை வீட்லேயே குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கன்னிச்சாமியை மனசார நினச்சிப்பாங்க. அந்த கன்னிச்சாமி அப்படின்னும்போது அந்த கன்னி தெய்வத்தை மனசார நினச்சிண்டு குங்குமத்தை இட்டு விடுவாங்க. குங்குமத்தை இட்டு விட்டோன்னா உடனே சரியாக போயிருங்க. அதே மாதிரி ஒரு உடம்பே முடியலன்னு வச்சுக்கோங்க, யாராவது வீட்டில் ரொம்ப உடல் படுத்துது, அதே மாதிரி ஏதோ உங்களை சுற்றி ஏதோ ஒரு பேட் எனர்ஜிஸ் இருக்குது அப்படின்னு நினச்சா உங்கள் கன்னி சாமியை மனசார, உங்கள் கன்னி அந்த பெண் குழந்தையை மனசார நினச்சிண்டு, அந்த கன்னி தெய்வத்தை மனசார நினச்சிண்டு நீங்கள் கொஞ்சோண்டு மனசார நினச்சி, கன்னி தெய்வமே எங்கள் கூடயே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார நினச்சிண்டு கொஞ்சோண்டு குங்குமத்தை, நல்ல குங்குமம் வாங்கணும், கெமிக்கல் குங்குமத்தை எடுக்கக்கூடாது, கொஞ்சோண்டு வெந்நீரில் கொஞ்சோண்டு போட்டுட்டு மனசார குடிச்சிட்டு வரும்போது இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்குதுங்கிறது தான் உண்மை. அப்போது இந்த தெய்வத்தை மறந்தால் என்ன பண்ணும், குழந்தை அழும், வீட்டில் பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அதை மறக்காமல் இருக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும். இந்த பூஜைகள் செய்யும் பொழுது என்ன விசேஷமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்கள் குலதெய்வத்தையும் கூப்பிடணும். குலதெய்வத்தையும் கூப்பிட்றது, விநாயகரை கூப்பிட்றது, குலதெய்வத்தை கூப்பிட்றது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஷ்ட தேவதா வழிபாடையும் செஞ்சுக்கிறது. இந்த இஷ்ட தேவதா வழிபாடையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கன்னி தெய்வ வழிபாடையும் நீங்கள் உங்கள் குல வழக்கப்படி நீங்கள் செய்யும் பொழுது மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும். இப்போ இந்த கன்னி தெய்வ வழிபாடை செஞ்சுட்டு மாபெரும் வெற்றிகள் அடைஞ்சவங்களும் கீழே பதிவிடலாம், இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கவங்களும் கீழே பதிவிடலாம் அன்பர்களே. அதே மாதிரி இதில் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இதில் அப்லோட் ஆகிட்டுருக்கு, இதை நீங்கள் பார்த்துட்டும் பயனடையலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் புக் பண்ணவங்க தாராளமாக வந்து முன்னாடி புக் பண்ணவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், புதுசாக புக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இது ஒரு சீரீஸ் இவங்களுக்கு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வீடு தேடி வரும். விருப்பமாக இருக்கிறவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீட்டுக்கு வரும், இல்லைன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் புக் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர்லேயும் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், விருப்பமாக இருக்கிறவங்க பெய்டு கன்சல்டேஷன் புக்கிங் பண்ணி நேராகவும் வந்து சந்திக்கலாம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.